சைபீரியன் ஹஸ்கிலாம் இங்கே தான் வாழும். ஏய் கடிச்சு கட்டி விட்டுறாத. ஓ மை காட், இங்கே பாருங்க. நீங்க என்ன கல்லு மாதிரி இருக்கீங்க. ஓ மை காட், இங்கே பாரு. குதிரையை பாருங்க, குதிரை கறிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து குளிர் வந்து -45 இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கோம். கண்ணு கட்டின தூரம் எல்லாமே ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பஸ்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபல்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 3 பேருக்கு வந்து 140 வரும். 40 டிக்கெட் காஸ்ட் தேங்கு. ஃபோர் ஜீரோ தேங்கு. என்ன பணம்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சம் லட்சியம் ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு இருக்கேங்க. கல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி நாட்டுக்கெலாம் வந்தீங்கன்னா. முடிஞ்ச அளவுக்கு வீடியோலே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் நிலமை இருக்கும். ஆனால் இவ்வளோ கூலிங் இதெல்லாம் போட்டு எனக்கு மூஞ்செல்லாம் கூலிங் தெரியல. இதெல்லாம் போட்டிருக்கனால கண்ணை ஒட்டிக்குது அப்பப்போ, அதான் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ ஆப்போசிட்டில் வந்து லோக்கல் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு ஸ்கூல் வேண்டிருக்கோம்ல, அதுதான் வந்து பஸ்ஸு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஸ்லைடிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். டாக் ஸ்லைடிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த மாதிரி குளிர் இடங்களில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யூகே, கனடா இல்லை இங்கே இந்த மாதிரி ரஷ்யாவில் நாய்களை வச்சு இழுத்துட்டு போய் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் பொருட்களை கொண்டு போகிறது, அதில் பயணம் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பேர் வந்து ஆங்கிலத்தில் வந்து டாக் ஸ்லெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக் ஸ்லெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மங்கோலியாவில் இருந்தது, பட் எங்களால் பார்க்க முடியல. இங்கே ரஷ்யாவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது இங்கே யக்குஸ்டில் வந்து பார்க்க போகிறேங்க. -45 வெதரில் இப்போது இப்போதான் வெளில வந்தால் அப்படி வெள்ளையாக ஆரம்பிச்சிருச்சு மூஞ்செல்லாம். தேங்க்யூ. ஓ மை காட், it's good, it's good. But I think the ice goes inside. No. So you were there on the Shasha, in order cow surfing host Yakuti Allah. How are you? Good. Yeah. Okay, как это? No, видео же, когда делаешь, короче, монтаж видео, вообще good будет. Okay, you go. А ну там вот... Пока ты лай, иду лата, как я кла раща, ла. Это мой айса, как фулла маранга, ла. Анд айса мэхал, ла. ஐஸ் கீழே வந்து நின்றுட்டு மரத்தில் வந்து ஆட்டுறது எப்படி இருக்கும் பாப்போம். இங்கே பாருங்க, ரெண்டு மரத்தில் உள்ள ஐஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் என்ன பண்ணலான்னு பாப்போம் Oh my god. Not a little. Oh my god. சரி, நான் 17 தான் போய் இருந்தேன். யார் வம்பு தும்பு காச்சு போறானா? Snow full of snow you are. No normal. Okay. இது லேட்டிங் ரஷ்யால பாருங்க. ஐஸை வச்சு விலங்க பண்றது. கேமரா வந்து துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, டாக் ஸ்லைடிங் பார்க்கறதுக்கு போகலாம். 2 நிமிஷம் கேமரா ஐஸ்ல எடுக்க முடியலங்க, அந்த அளவுக்கு இதுங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக எல்லா செடிகளும் வந்து ஐஸ் படர்ந்து இருக்கிறாங்க. இப்போ எப்படி பரலோகத்தில் பயணம் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க இந்த இடம். சைபீரியன் ஹஸ்கிலாம் இங்கே தாங்க வாழும். நம்ம ஊரில் கொண்டு வந்து போவாங்க. இங்கே இதுதான் ஹஸ்கி தான். இங்கே பாருங்க, நாய் கட்டி வச்சுருக்காங்க ஸ்லெட்டிங்க்கு. நான் உள்ளே போனோம், உள்ளே போய் அவங்கள்ட்ட எங்கேயும் கூட்டிகிட்டு போங்க ரைடுக்கு அப்படின்னு சொல்லி போனோம். இங்கே இருக்க ஹெலிகாப்டர் சாஷா, ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் நிற்கிது என்னன்னு தெரியல. இந்த பக்கம் செம்ம குளிராக இருக்குங்க. கொஞ்சம்லாம் இதையாக வைக்கிது இப்போது. வெறும் கார்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு, 24 ஓடிக்கிட்டே இருக்கோம். ஐஸ் சேர் ட்ரெஸ் ஃபோட்டோ எடுக்கலாமா? அதில் எனக்கு தெரிஞ்சது டூரிஸ்ட் கடை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ராஜா ராணி டூரிஸ்டிக் ஏரியா தான் அது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வேட்டையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. உள்ள துப்பாக்கி, மான் எவ்வளோ புதுசு இருக்குது பாருங்கள். அந்த மான்லாம் இஸ் ஒரிஜினல், ஒரிஜினல் ரியல் ரியல் பிக் ஆ ஏன் ஏன்னா எவ்வளோ புதுசு இருக்குது ஒரிஜினல்ன்றது.
டூப்ளிகேட் மாதிரி இருக்கா? ஓ மை காட், எவ்வளோ பஸ் இருக்கு பாருங்க, ஒரிஜினல்ன்றாங்க அதை. சரி பாருங்க, ட்ரெஸ்ஸை யக்குத்தியாவோட ட்ரெடிஷ்னல் வியருங்க. ஏதோ மிருகத்தை கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க, எனக்கு தெரிஞ்சு கரடின்னு நினைக்கிறேன். தலையில் பார்த்து கேப்பேன், அப்பியா அப்பிலையுமே ஏதோ இருக்குது. இதை இதை போட்டுட்டு தான் வந்து நம்ம இப்போ டாக் ஸ்லைடிங் பண்ண போகிறோம். அந்த காலத்து பாரம்பரிய முறையில் இதை போட்டுருந்தோம். நல்லா வார்மாக இருக்குங்க, உள்ளதே ஜாக்கெட்டு போடல, இது வெறும் தோல் மட்டும் தான் போட்டிருக்கேன். நல்லா இருக்குது, அந்தளவு வெயிட்டாகவும் இல்லை. ஆனால் இதை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 500 ரூபல்ஸு, நாயில் போகிறதுக்கு 300 ரூபல்ஸு, மொத்தம் 800 ரூபல்ஸு. என்னோட வெயிட்டு நாய் எடுத்துகிட்டு போயிடுமா? ஏ கடிச்சு கட்டி விட்டுறாத. பயங்கரமா இருக்குங்க. கடிச்சதாதி சாதிக்கல செல்ல கட்டிக்கலாம். ஷோ 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 தூரத்தை மூலம் குழச்சிக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் போனாலும் கடிக்கவே இல்லை, தண்ணி ஆயிடுச்சு மக்களோட. ஆக்சுவலாக வந்து இங்கே எந்தளவு குளிராக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஆக்சுவலாக சுடு தண்ணியை எடுத்து வந்திருக்கோம், எடுத்து வந்து மேலே ஊற்ற போதும், அப்படியே ஐஸ் ஐஸ் ஆகுதான்றது பார்க்கலாம். அப்போ தான் வந்து எந்தளவு குளியும் இருக்குன்றத உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சுடு தண்ணி கொடுத்துட்டாங்க. ஓ மை காட், ஊற்றி பார்க்கலாமா? Okay. Yeah. Oh. வேற தண்ணி கீழே ஊத்துறேங்க. தண்ணி வந்து இதுவும் சூடாக இருக்குது. திரும்ப நாங்கள் இன்னொரு ட்ரை பண்ண போகிறோம், பார்க்கலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. அப்படியே ஸ்னோ ஆகிடுச்சுங்க, கூட ஆகுமா? செம்மையாக கொதிக்குது. சரி தண்ணியை கீழே ஊற்றுற வேலை புகை ஊட்டமாக ஆகிடுச்சு பாருங்க. இங்கே அந்தளவுக்கு குளிர் அதிகமாக இருக்குங்க. இங்கே இந்த மீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தான் பெலுகான்னு சொல்லிட்டு அவரோட எலும்பு கூட வச்சுருக்காங்க. எவ்வளோ பஸ் இருக்குது பாருங்க. நானும் டைனோசர் நினைக்கிறேன். இங்கே இது கூடாதும் அந்த கடத்தில் அவங்க யூஸ் பண்ணது கொம்பு மான் தலை உள்ளது நாய் இழுக்கிறதுக்கு உள்ளது. இப்போ மியூசியமாக இருக்குது இந்த இடம். இங்கே அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இங்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீன் வந்து அப்படியே பச்சையாக உள்ளத அது கல் மாதிரி இருக்குது. வேறு பேப்பர் கல் மாதிரி இருக்குங்க, அதை போய் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க பச்சை மீன். இது அவங்களோட கலாச்சார உணவாக இந்த யாக்கூஸில். ஸோ நம்ம இப்போ வந்து இதை ட்ரை பண்ண போகிறோம் எப்படின்னு தெரியல. லிமன் ருஸ்கி நாம் லிமன் பச்சை மீனுங்க, அப்படியே பச்சை மீன். இப்போ நாம் இதை அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்க்கலாமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஓம் மீன் ஐஸ். எஸ் ம் சோனமுத்தா, ஏ சோனமுத்தா போச்சா? ஸ்டார்டிங்ல சாப்பிட போற மாதிரி இருக்கு, அதுக்கு அப்புறம் அப்படியே வந்து பச்சை மீன் கடிச்சினா அப்படி தான் வரும். பாய்ஸ் போவனி கச்சா ஃபிஷ் காரே यार, கச்சா மச்சலி காரே. நார்தன் ஃபிஷ் இந்த கிர்க்க குட் நைஸ் கரஷோ கரஷோ ரியலி கரஷோ ஆர் பச்சை மீனுங்க அது. Eat very do you eat just try. So இப்போ வந்து நம்ம டாக் ஸ்லைடிங்லாம் பண்ணிவிட்டு அந்த ஐஸ்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோங்க. இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா நீ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. அதுவும் இந்த குளிரில் வந்து ரொம்ப நேரம் நம்ம நிற்க முடியாது வெளியில். மக்கள் இங்கே இருக்கிறவங்களும் வந்து 20 நிமிஷம் தான் அதிகபட்சம் வெளில போவாங்களாம், அதுக்கு மேலே போக மாட்டாங்களாம். அது இல்லாமல் இன்னொன்று விஷயம் என்னென்னா வந்து இங்கெல்லாம் பெண்கள் வந்து
ஃபோன் எடுக்க முடியாமல் நான் வெளில இருக்கேன் அங்கே இருக்கேன்றது போய் சொல்ல முடியாது. ஏன்னா 4 மணி 5 மணி ஆனோடனே யாராக இருந்தாலும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதோ பிரச்சனை இருக்குங்க. Hold man. I'm dead man. Let's go. I'll freeze. Camera ஐஸ் ஆயிடுச்சுங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கேமராவில். ஓ மை காட், கேமரா வேறு அப்பப்போ ஐஸ் ஆயிடுது. உள்ளே கொண்டு போய் தொடச்சிட்டு வந்தேன். இந்த குளிருக்கு ஐஸாக ஆயிடுது கேமரா. கண்ணாடி ஃபுல்லாக கீழே விழுந்துச்சு கேமரா, அதனால் -49 இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம ஊரில் காய்கறி மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்லாம் இருக்குது. பழங்கள்லாம் வந்து வெளில ரோட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த குளிர்லேயும் இந்த மாதிரி ரோட்டில் வச்சு விற்றா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக இப்போ இந்த யாக்குத்தியால் இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து போக போகிறாங்க. அந்த மார்க்கெட்டில் மீன் வகைகள் கறியெல்லாம் விற்பாங்களாம்மா. எப்படி இருக்குது காய்கறிலாம், எப்படி இருக்குது, எப்படி விற்கிறாங்க இந்த குளிரில் அப்படின்றத போய் பார்க்க போகிறோம். எவ்வளோ பனியாக இருக்குது பாருங்கள் வெளில. கேமரா அப்பப்போ ஐஸ் ஆயிடுது, அதை சூடு பண்ணி கொண்டு வர்றதே பெரிய விஷயமாக போயிடுது. இப்போ நாங்கள் டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம், வந்துட்டுருக்கு. டாக்ஸியில் ஏறி நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். மூஞ்செல்லாம் கவர் பண்ணலாம், வெளில நிற்க முடியல, குளிர் அதிகமாக இருக்குது. ஹாய், ஹலோ. இவர் தான் நம்ம ஹோஸ்ட்டு, இவர் வீட்டில் தான் நம்ம தங்கியிருக்கோம். சரி, மார்க்கெட் வந்து போனாங்க. மனுஷன் செம்ம காமெடி ஃபன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் நாங்கள்லாம். இங்கே பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு. நம்ம வந்திருக்கிறது தான் இந்த மார்க்கெட் தாங்க. இது ஆக்சுவலாக வந்து இங்கே ஆற்றுல வந்து மீனை பிடிச்சிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க. மீனை எப்படி இருக்குன்ற நீங்களே பாருங்களேன். இங்கே பாருங்கள் மீனை, மார்க்கெட் இங்கே பாருங்கள் மீன் மார்க்கெட்டை. மீன் அப்படியே பிடிச்சிட்டு வந்து வச்சோடனே வந்து ஃபுல்லாக ஐஸாக மாறிடுது. இது 300 ரூபாய் கிலோ, 1500 கிலோ, 1300, 1200, 1000. ஒவ்வொன்றும் தனித்தனி வேறு விலையாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ட மீன் கூட இந்த மாதிரி மீன் தான். ஸோ மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸான மீனை வந்து விற்கிறாங்க. என்னங்க இது? ஓ மை காட், டேஸ்ட். முயலுங்க, முயலுமே கல் மாதிரி இருக்குங்க. ஓ மை காட், ஓ மை காட், கல் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக பாருங்கள் மீன் மார்க்கெட் தாங்க. இதான் வந்து செரின்னு நினைக்கிறேன். இதான் வந்து சாப்பிட்டுருங்க, மீன் கட் பண்ணி சாப்பிட்டுருங்க. ஓ மை காட், இங்கே பாருங்கள் மீன்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. பயப்படுறாது வீடியோக்கு. ஓ மை காட், இதை பாருங்க, இந்த மீன் 200 ரூபாய் பீஸ், 1 கிலோ. கல்லு தாங்க, அமுக்க கூட முடியலங்கனால அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஓ -38, எஸ் -38 டிகிரி. மிஷினோட வந்துருக்கோம் அப்போ தலைவர். -40 கறி, -40 ஓ வாத்து. See the duck man, விஷ்ணு. Oh my god, வாத்து பாருங்க, வாத்து பாருங்க, எவ்வளோ பென்ஸ் இருக்கு பாருங்க. இங்கே முயலை பாருங்க. ஓ மை காட், கல் மாதிரி தூக்குறாங்க நான் கையில். அம்மா இது மாதிரி இருக்கு, செலவு மாதிரி இருக்குங்க. I can hit you with this. Oh my god, kepara kallu mari. Oh my god, evlo kallu mari irukku paருங்க, kallu mari sound kekudhu paருங்க. Pa avlo icing idu actually paathina. Idu vandu meenoda vayirunga, idhiyum saapidranga. Indha meena paருங்க, kallu thanga. Oh my god, -40 la irukku ellame. நம்மா உள்ள 7 லேயர் போட்டு தெரியும். நம்ம வீ ஒன்லி 2 லேயர். ஷூ 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 ஸ்கோல்கா மங்கோலியன் ஷூன்னு சொல்லி சொல்கிறாரு. காலை 7 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 7 மணி வேலை பார்ப்பாங்க நாம. கொடுமை. இந்த மீன்லாம் பாருங்க, நம்மளும் ஒரு நாள் மீன் பிடிக்கிறதுக்கான போவாங்க. இங்கே மீன் பிடிச்சிட்டு வெளில எடுத்தோன்னே ஐஸ் ஆயிடும்ன்றாங்க, நம்ப முடியல. பார்ப்போம் நம்ம. ஆ, வாட் இஸ் திஸ்? கவ், இட்ஸ் எ பர்கர். ரேஞ்சர், 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 ரேஞ்சரோட தோளுங்க அது. கல்லுங்க, அடிச்சு மண்டையெல்லாம் உடஞ்சிடும் போல. இது சால்மன் நினைக்கிறேன், சால்மன் மீன் நினைக்கிறேன். ஓ மை காட், பிக். ஓ மை காட, ஓ ஃப்ரோசன் காய்கறிகளை பாருங்க, கல் மாதிரி இருக்குங்க.
ஹாய் சரிவியத், கத்தினா எப்படி இருக்கீங்க? அர்த்தம் ஏன் கல் மாதிரி இருக்குங்க எல்லாமே. We can't eat, right? No, frozen. No, frozen is good. No, frozen. Good. Okay. இதெல்லாம் காய்கறிலாம் கட் பண்ணியே விற்கிறாங்க பாருங்க. கேரட் அதெல்லாம் ஸ்பாசிபா. ஓ மை காட், எப்படிங்க இதெல்லாம் விற்கிறாங்கன்னு தெரிலங்க. ஸ்ரீவேத் கத்தேனா குட் கராஷா. மக்கள் எல்லாம் ரொம்ப அன்பாகவே இருக்காங்க, இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கண்ணா மேலே ஒயர்லாம் பாருங்கண்ணா, ஃபுல்லாக ஐஸாக இருக்குங்க. இங்கெல்லாம் ஒயர் வந்து கட்டாச்சுன்னா ஃப்ளோலி முடிஞ்சு பாவம். இங்கே இருக்க எலக்ட்ரிஷியன்லாம் டிவியில் இருக்கவங்களாம் I don't know whether it's... We can kill someone with that. Really? I'm telling you, really you can kill someone. It's so, so hard. I think it's like stone only, you know? Yeah. Hey, kaiyala marathu pochi. Open money vechona. சுத்தியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அந்த அளவுக்கு குளிர் இதாக இருக்கு. அது கல்லாக இருக்கு. ஃபோட்டோ எடுக்கிறது யூ கேன் டேக் ஃபோட்டோ. ஓ மை காட் ஃபோட்டோ வேதி சம வெயிட்டு. ஸ்கோல்கா கிலோ 5 5.5 கிலோங்க. அது இதெல்லாம் முட்டாய் மாதிரி இருக்குங்க, கேண்டி மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரில. மீனே கருவாடு மாதிரி தான் இங்கே விற்கிறாங்க. காஞ்சி போன மாதிரி இருக்குது. கொண்டு போய் அவங்க அடுப்பில் போட்டால் அப்படியே சூடாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மீன் வந்து வாங்கிட்டோங்க நாங்கள் எங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. இது வந்து 1000 ரூபல்ஸுங்க. இதை வந்து க்ளீன் பண்ணுறாங்கண்ணா, இந்த ஐஸில் உள்ளது எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்ற பார்ப்போமா. எப்படி க்ளீன் பண்ணுறாங்க? அப்படி சொரண்டி எடுக்கிறாங்க. அப்போ நான் ஐஸ் கட்டி மாதிரி எப்படி சொரண்டி எடுக்கிறாங்க பாருங்க. எப்படி தாங்க மக்கள் இங்கே வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஆ சரி அவ்வளோதாங்க க்ளீனிங். இந்த மீன் முடிஞ்சு தோலை எடுத்தாலும் முடிஞ்சு எனக்கு வேணும். ஆ ஸ்பாசிவா ஓகே ஓகே ஃபைன் ஸ்பாசிவா ஸ்பாசிவா கட் பண்ணி வாங்கியாச்சுங்க அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கொண்டு போய் கட் பண்ணி எடுத்துக்கொண்டு தான் அவ்வளோதான் முடிஞ்சு. இது என்ன தெரியுமா, குதிரையோட பின்னாடி வாழ இருக்க முடியுங்க. இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணுறது. What is this? Horse. Sound? குதிரை பாருங்க, குதிரை கறிங்க. ஓ மை காட், நோ இட்ஸ் ஓகே. ஓ சரி, குதிரை தலை, குதிரை கறி, குதிரை. ஹலோ ப்ரீவியத், இந்தியா? ஆ இந்தியா. ஆ வாஷிங் கையெல்லாம் வெறுத்து போச்சுங்க எனக்கு. கலாஷா வெரி கோல்ட். யூ ஃபீல் கோல்ட் ஃபேஸ். ஓ மை காட், லெட்ஸ் கோ இன்சைட். யூ வாண்ட் ஓகே. லோக்கல் இவருக்கே வந்து குளிர் அதிகமாக இருக்குது. அவனால் மூஞ்சில் எதுவுமே போடவே இல்லை மனுஷன். ஃபுல்லாக குதிரை ஆகிட்டு வந்தாங்க எல்லாமே. ஓ மை காட், லீவருங்க ஈரல் கையெல்லாம் எரியுது எனக்கு. அதே தெரியுது ரோட்டில் காதை பாருங்க, ஒன்றுமே தரல. ஓ மை காட் ஓ மை காட், இதில் சிக்னல் வேறு இருக்குங்க. சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி தான் மக்கள் எங்கள் கார்லாம் ஓட்டுறாங்கன்னு தெரில. கீழே ஃபுல்லாக ஐஸுங்க, வலுக்குது காலு. ஓ மை காட், கஷ்டங்க இங்கே வாழ்க்கை நடைமுறையெல்லாம். வந்துட்டுருக்கான் மார்க்கெட்டை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஏதோ தேட்டர் இருக்காமா, கலாச்சார நடனங்கள் நடக்கிற இடம். இங்கே பாருங்க மரங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போகலாம்.